தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அம்மே. நண்பர்களே, பெரிய வேழன் குருத்துவத்தினால் குருத்துவம் தோன்றிய நாள், நற்கரணை உண்டாக்கியதன் மூலமாக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். எனவே அனைத்து குருக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம், குருக்களுக்காக சொல்லிப்போம். ஏனென்றால் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் குருக்கள் இருக்கிறார்கள். நம்ம ஞானஸ்தானத்தோடு இருப்பது குரு வீட்டுக்கு வருவார். ஆலயத்திற்கு குழந்தை எடுத்து வரும்போது குரு அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் வழங்குவார். அந்த பிள்ளை படிக்க செல்கிற பொழுது குரு அங்கு இருப்பார், ஆசீர்வாதத்தை அனுப்புவார். அந்த பிள்ளைக்கு முக்கிய நிகழ்வுகள் என்றால் குரு வருவார். திருமணம் என்றால் குருவிடம் வருவார்கள். வீட்டிலே மரணம் என்றால் குரு வருவார். கல்லறைக்கு செல்ல வேண்டும் என்றால் குரு வருவார். எனவே பிறப்பிலிருந்து இறப்பு வரை குருக்கள் நம்மோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள். எனவே குருக்களை எல்லாம் நினைச்சு பார்ப்போம். குறிப்பாய் நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவங்க, நமக்கு புது நன்மை வழங்கிய குருக்கள், நம்ம பங்கில நம்மளுடைய முக்கிய நிகழ்வுகளில் வீட்டில் நடைபெறுகிற பொழுது அங்கே இருந்த குருக்கள், ஒவ்வொருவரையும் குறிப்பாக உங்களுக்கு திருமணம் செய்து வைத்த குருக்கள், ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோமா? குருக்களை பற்றி தியானிப்போம். குருக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வரை ஆராதிப்போம். அன்பர்களே, ஒரு முறை நம்முடைய பேராயர் மறைவுரை கிறிஸ்மா திருப்பலியில் மறைவுரை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது, ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஏன் குருக்கள் பங்கேற்க வருகிறார்கள் என்றால், குருக்கள் ஆண்டவருக்காக உங்களை நம்பி வருகிறார்கள் என்று சொன்னார். எல்லா குருக்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க இல்லவா? எல்லாருக்கும் அப்பா அம்மா உண்டு. எனக்கு தந்தை இறந்து விட்டார்கள், இறைவனில் வாழ்கிறார்கள். எனக்கு ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு அக்கா என்ற உறவுகள் இருக்கிறது. ஆனால் இங்கு எனக்கும் எனக்கு அப்பா இருக்கிறாரு, இங்கே எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருக்கிறாங்க, ஒரு தங்கை இருக்கிறா என்று தானா திருத்தணியில் இறைப்பணி செய்கிறேன் என்றுதான் குருக்கள் உங்கள் ஊருக்கு வருகிறார்கள். எனவே குருக்கள் உங்கள் ஊருக்கு வருகிற பொழுது, எனவே உறவுகளை உங்களை அவர்கள் உறவாக பார்க்கிறார்கள். அப்படி நீங்கள் அப்படி பார்க்கிறோமா, நம்ம அப்படி பார்க்குறோமா என்று யோசித்து பார்ப்போம். இவங்களாம் வந்து வேலை செய்கிறாங்களே, இவங்களாம் ஏன் வராங்க? இவங்க வீடு இங்கே இருக்கா? இல்லை, ஆண்டவருக்காக வராங்க. ஆண்டவர் அழைத்து வருகிறார். அப்படின்னா அவர் எனக்காக வருகிறார். அப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை ஏதாவது தவறுகள் செய்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பெரிதுபடுத்துவோமா? அதை இப்போ தம்பட்டம் அடிப்போமா? ஆனால் ஏதாவது பங்கில் ஏதாவது பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அந்த குருக்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள் நண்பர்களே. குரு தனித்து விடப்படுவார். எல்லா புது நன்மைகளிலும் வந்தவர், ஞானஸ்தானத்தில் வந்தவர், வீட்டு திருமணத்துக்கு வந்தவர், வீட்டில் சாவு என்றால் வந்தவர், கல்லறைக்கு செல்லும் போது வந்தவர், அவருக்கு பிரச்சனை என்ற உடனே குருக்கள் பெரும்பாலும் நான் பொதுவாக பேசுகிறேன், தனித்து விடப்படுவார்கள் அன்பர்களே. குருக்களை நினைத்து பார்ப்போம் அன்பர்களே. அவர் எனக்காக தானே வந்தார். அப்போ அவருக்கு நான் அண்ணனாக, நான் அவருக்கு தம்பியாக, அவர் என் பிள்ளையாக, என் மகனாக அல்லவா அந்த குருவை பார்க்கணும். ஆன்மீகத்துக்காக அழைத்த குரு பிரச்சனை என்று வந்தவுடனே வீட்டில் எல்லாரும் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்றால், ஒரு முறை ஒரு ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார், அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. வீட்டில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே, அதுவரை அவங்க வீட்டில் இருந்து சண்டை போட்டுட்டு இருந்த, கருத்து முரண்பாடு இருந்த உறவினர்கள், பேசாதவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அவர்களுக்காக சப்போர்ட்டாக எங்கள் வீட்டில் பிரச்சனை உடனே சொந்தமெல்லாம் ஒன்றாக நின்றார்கள். அந்த குரு சொன்னார், ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை வந்த உடனே என்னை தனியாக விட்டுட்டாங்கப்பா அப்படின்னாரு. வீட்டில் நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் பிரச்சனைனா போய் நிற்போம் அல்லவா? ஆனால் குருக்கள் என்று வந்தவுடனே பெரும்பாலான இடங்களில், அன்பர்களே, ஒன்று நல்லா சொல்லும்போது ஒன்று பதிவு பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் விரோனிக்கா இருக்கிறாங்க, சீமோன்கள் இருக்கிறாங்க. விரோனிக்கா தைரியமாக போய் இயேசுவின் முகத்தை துடைத்தவர், தைரியமாக நின்றவர், அப்படி நிற்கிறவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேசலை, அதுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவருக்கு. சீமோன்கள் இருக்கிறார்கள், உதவி செய்வார்கள். இயேசு சிலுவையில் உதவி செய்தது போல, அந்த பாரத்தை தாங்கியது போல அப்படியும் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிராக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கிற நாள் இந்நாள் அன்பர்களே. எனவே குருக்கள் என்பது, குருத்துவம் என்பது ஆண்டவரோடு செய்கிற பணி. எப்படி இயேசு அந்த பணியில் பாடுகள் பட்டாரோ, குருத்துவத்தில் பாடுகள் உண்டு என்பதை மறவக்கூடாது. இந்த குருக்கள் பயணியில் அவ்வளோ எல்லா இடத்திலும் அப்படியே மலராக இருக்கும், முட்கள் இருக்காது என்று நினைத்து விடக்கூடாது. வழிகள் இருக்கும் அன்பர்களே. பிரசங்கம் வைக்கும் பொழுது திருத்தணியிலே எடுத்துக்கொள்ளுங்களேன், காலையில் 6:30 ஒரு பூசை, ஞாயிற்றுக்கிழமை
அடுத்தது 8 மணிக்கு ஒரு பூசை, அடுத்தது 9:30 பூசை, இடையில சாப்பிட நேரம் இருக்காது. ஆனா பிரசங்கம் வைக்கிற பொழுது அந்த முதுகில் வலிகள் உண்டாகும். எத்தனையோ குருமார்கள் வழிகளோடு திருப்பலி நிறைவேற்றிய குருமார்கள், எத்தனையோ பேர் குருமார்கள் திருப்பலி முடிந்த உடனே அறைக்கு சென்று இறந்த குருமார்கள் உண்டு. வழி முன்னாடியே வந்திருக்கோம், அதெல்லாம் தாங்கி திருப்பலி நிறைவேற்றுவார்கள் குருக்கள். குறைகள் சொல்லலாம், குறைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை அன்பர்களே. ஆனால் அந்த குரு யார் என்பது, ஏன் குறைகள் வருகிறது என்பதை யோசித்து பார்க்கிற நாளாய் இந்த நாள் இருப்பதால் அவர்கள் பக்கமாக, குருக்கள் பக்கமாக நான் பேசுகிறேன். நிறை உறவுகளை வழிகளோடு இருப்பாங்க. அந்த வழியெல்லாம் என்ன தெரியுமா சொல்லும், எவ்வளோ உடல் வழிகள் இருந்தாலும் சாப்பிடல, சுகர் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருக்கும், மாத்திரை போடாமல் இருப்போம், ஆனால் திருப்பலி நிறைவேற்றி கொண்டே இருப்போம். உடலெல்லாம் வலிக்கும், கத்தி கத்தி பேசுகிற பொழுது வலிக்கும். தினந்தோறும் இந்த ஆராதனை வழங்குவது கூட அவ்வளோ எளிதல்ல அன்பர்களே. ஆனால் அதையெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா, இந்த ஆராதனை பார்த்து விட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவார், ஃபாதர் இந்த ஆராதனையில் நான் ஜெபம் பண்ண இது நடந்தது ஃபாதர். அந்த மெசேஜை பார்த்த உடனே இந்த வழியெல்லாம் போயிடும், இந்த வழி கஷ்டமெல்லாம் போயிடும். மதி ஞாயிற்றுக்கிழமையில உணவு இருந்தாம தான் குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுவாங்க. அந்த குரு குறிப்பாக கிராமப்புறங்களில் இருப்பவங்க 3 பூசெல்லாம் ரெகுலராக இருக்கும். ஆனால் அந்த வழி மத்தியில் அந்த முகத்தை பார்க்கிற பொழுது பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த ஆண்டவருடைய செய்தி வழங்கப்பட்ட உடனே அந்த முகத்தில் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியும் பாருங்க, ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க, அந்த வழியெல்லாம் போயிடும். ஆண்டவரே நன்றி என்று சொல்ல தோணும். குருத்துவம் என்பது அன்பர்களே நமக்காக என்ன சொல்ல வரேன்னா, அந்த குருத்துவத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. எங்கே அந்த பொது குருத்துவம் தனி குருத்துவம் இணைகிறதோ அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்பர்களே. ஏனென்றால் குரு அவங்க வீட்டுக்காக வரலை, குரு அவங்களுடைய சொந்தக்காரருக்காக வரலை, அவங்க அம்மாவுக்காக வரலை, அவங்க அப்பாவுக்காக வரலை, இவர்களையெல்லாம் விட்டு விட்டு வருகிறார். யாருக்காக? உனக்காக. அப்போ நீ அந்த குருவும் எப்படி இணைந்திருக்கணும், அந்த குருமார்களும் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மக்களும் குருமார்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை ஆண்டவரப்படுத்தினார். குருத்துவத்தை போற்றுவான் பாருங்களே. இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் குருக்கள் இருக்கா, தெரிந்த குருக்கள் ஒவ்வொருவருக்காக செபிங்க, நன்றி செலுத்துங்க. அப்பா குருக்களுக்காய் நன்றி என்று சொல்லுங்க. எனவே அன்பர்களே, இந்த குருத்துவம் இல்லை என்றால் நற்கரணை இல்லை அன்பர்கள். அதனால தான் அவன் குருத்துவத்தை ஏற்படுத்தினான். ஆண்டவர் நற்கரணை அந்த குரு அந்த வசிக்கிற ஜெபம் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே வருகிறார், ஆண்டவரே வருகிறார். அந்த குருத்துவ பத்தி நீ என்னெல்லாம் பேசியிருக்க, நான் பேசல ஃபாதர், பேசுனவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். எனவே குருத்துவத்தை போற்றுவோம். நீங்கள் குருத்துவத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் அது இணைவு கிடையாது அன்பர்களே, அது ஆசீர்வாதம் கிடையாது. அது பொது குருத்துவம் தனி குருத்துவம் சேர வேண்டும். தனி குருத்துவம் என்று ஆண்டவருக்காய் வந்த குருமார்கள், பொது குருத்துவம் என்று மக்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் இணைகிற பொழுது திருச்சபை மலரும், ஆசீர்வாதமாய் மலரும். எனவே உறவுகளே, இந்த நற்கருணை அன்பர்களே, த சோர்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் த யூக்கரிஸ்ட். இதை வந்து வத்திகான் சங்கம், 2வது வத்திகான் சங்கம் 1962-65 வரை நடைபெற்றதில் கிறிஸ்தவத்தினுடைய அருட்சாதனங்களில் அதிக ஆசீர்வாதம் பெற்றது, அதிக சக்தி வாய்ந்தது நற்கருணை என்று சொல்லப்படுகிறது. இந்த நற்கருணையை அன்பர்களே தகுதியுள்ள வகையில் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, அதை ஏற்படுத்திய நாள் இந்த நாளில் அதை தகுதியோடு நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். முதல்ல நற்கருணை பெற்றுக்கொண்டது யார் தெரியுமா அன்பர்களே? முதல் நற்கருணை பெற்றவர் யூதாஸ். என்ன நேருது தெரியுமா? அவர் நற்கருணை பெற்ற உடனே சாத்தான பொருளில் வந்தது. அவர் போய் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறார், அவர் போய் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறார். முதல் ஆண்டவருடைய உடல், இது என் உடல் என்று முதல் வழங்குகிறார், யூதாசிடம் கொடுக்கிறார். அடுத்த நிமிடமே சாத்தானவன் வந்ததாய் விவிலியம் சொல்லுகிறது. தயாரிப்பு இல்லை, அவர் தயாரிப்பு இல்லை, அவர் தீய உள்ளத்தோடு பெற்றார். எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளை, 1 சாமுவேல் புத்தகத்தில் ஊசா என்ற ஒரு நபர் இருப்பார். அவர் தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய உடன்படிக்கையே தகுதி இல்லாமல் தாங்கி பிடிப்பார், அது ஆடும். 1 சாமுவேல் புத்தகம், அது அந்த உடன்படிக்கை பேடையை ஒரு மாட்டு வண்டியில் எடுத்து செல்வார்கள். அந்த கல் அதிகமாக இருப்பதால் அந்த வண்டியானது ஆடும், விழுந்து விடுமோ என்று பிடிப்பார். அதே இடத்திலே ஊசா மறித்து விடுவார். ஏனென்றால் தகுதி இல்லாமல் ஆண்டவரை தொட்டாராம். நண்பர்களே, சீராக புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வார்த்தை, பாவம் மேல் பாவம் செய்தேன், எனினும் எனக்கு எதுவுமே நேரவில்லை என்று ஒருபொழுதும் எண்ணாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். என்ன சொல்ல வரேன்னா, இந்த நற்கரணை எத்தனையோ முறை நம்ம தகுதி இல்லாமல் பெறுகிறோம்,
ஒன்றுமே நடக்கலை என்றால் அவர் பொறுமையோடு இருக்கிறார். இந்த ஆண்டவர் உண்டாக்கிய இந்த நற்கரணியை எத்தனையோ முறை தகுதி இல்லாமல், பாவ மன்னிப்பு பெறாமல், தகுத தயாரிப்பு இல்லாமல் நற்கரணியை பெறுகிறோம். அன்பர்களே, பெறுகிற தகுதியோடு அவரை பெறுவோம். ஆண்டவரை பெறுவதில் தகுதி படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் இந்த நற்கரணி உண்டாக்கிய நாள், இது குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். எனவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் குருமார்களுக்கு ஏதாவது பேசியிருந்தால், எதிராக செயல்பட்டிருந்தால் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளுங்க. இந்த ஆராதனையில் நற்கரணை தகுதி இல்லாத தருணமாய் நாம் பெற்றிருந்தால் அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கேளுங்க. இதோ யூதாஸ் ஆண்டவரை விட்டு விலகி போனார். நாம் ஆண்டவரை இணைவோம். ஏனென்றால் அவர் மனமாற தயாராக இல்லை. ஏனென்றால் அவர் பாவத்திலிருந்து வெளிவர தயாராக இல்லை. ஏனென்றால் பாவம் அவர் இழுத்தது, அவர் சென்று விட்டார். நம்ம பாவத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட வந்துடுவோம். அவர் மரித்து போனார், நம்ம வாழ்வோம். நம் வாழ்வோம் அன்பர்களே. எனவே ஒப்பு கொடுச்சப்பீங்க. நன்றி ஆண்டவரே. வல்லவரே நன்றி. இந்த ஆராதனைக்கு நன்றி. அன்று இந்த கிருபைக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. அப்பா எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. அமேன், அமேன். சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் நம்முடைய திருப்பாடல் நினைவே எங்களுக்கு விட்டு சென்று, இம்மது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் அறிவுரில் வணங்கும் நாங்கள் உடைய மீப்பின் பலனை இட விடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம். அமேன். அன்பர்களே, நாளை தினத்தில் பெரிய வெள்ளியாக இருப்பதால் 3 மணிக்கு நம்ம ஆராதனை வழங்குகிறோம். ஆனால் 3 மணிக்கு எனது பங்கிலும் வேலைகள் இருப்பதால், நம்மளுடைய வழிபாடு இருப்பதால், காலை நாளை ஒரு நாள் மட்டும் காலை 8 மணிக்கு உங்களுக்கு ஆராதனை இந்த யூடியூப் சேனல் வழியாய், ஜீசஸ் சேவ்ஸ் சேனல் மூலமாய் நாளைய பெரிய வெள்ளியின் ஆராதனை காலை 8 மணிக்கே வந்துவிடும். நாளை ஒரு நாள் மட்டும், ஏனென்றால் 3 மணிக்கு வழிபாடு இருப்பதால் காலையே 8 மணிக்கு இந்த ஆராதனை உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை அறிவிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. அமேன். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.